வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காரசாரமான நண்டு எப்படி செய்கிறது அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம். அதுவும் நாட்டு நண்டு. இந்த நாட்டு நண்டு நம்ம இந்த டைமில் மழை காலத்துலேயும் பனி காலத்துலேயும் செஞ்சு சாப்பிட்றதுனால சளி பிரச்சனை இல்லாமல் இருக்கலாங்க. வாங்க அந்த நண்டை எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் என்னோடய வீடியோஸை தவறாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இந்த நண்டை எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். நாட்டு நண்டு இதை அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் சுத்தமாக கழுவி மட்டும்தான் வச்சுருக்கேன். இந்த நாட்டு நண்டு தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். இப்போ அதை நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். சரி வாங்க இப்போ நம்ம நண்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம நண்டுக்கு தேவையான இஞ்சியும் மிளகையும் நம்ம நல்லெண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லெண்ணெயில் இந்த இது நல்லா பொன்னிறமாக வரட்டும். அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் நல்லெண்ணெயில். இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதங்கினவுடனே நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாய் சேர்த்துக்கலாம். அதையும் இது கூட நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல கம கமன்னு வாசனையாக இருக்கு. இதை நம்ம வதங்கினது போதுங்க. இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே பேன்லேயே இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டேன். இப்போது கடுகை நான் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. ஆனியனை சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூட ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு இது கூட நம்ம தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் நம்ம வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாய் தூள் தாங்க, ஒரு 1.5 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம காரத்துக்காக மிளகை நம்ம நல்லெண்ணெயில் வறுத்து வச்சுருக்கோம். ஸோ நம்ம இதை காரம் திட்டமாக சேர்த்துக்கலாம். அதை அரைச்சி ஊற்றினோன்னா இன்னும் காரம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மசாலாவை பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்மளோட மசாலாவில் எல்லாம் பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ நம்ம நாட்டு நண்டை சேர்த்துக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம்.
நல்லா கிளறியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நண்டு மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு குழம்பாக வேணும்னா எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சுக்கலாம். இது நம்மளுக்கு குழம்பு இல்லை, நான் நண்டு மசாலா தான் பண்ண போகிறேன். அதனால் திட்டமாக தான் தண்ணி வச்சுருக்கேன். நண்டு ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். ஓகேங்க, இது நல்லா வேகட்டும். இதை மூடி வச்சு வேக வைக்கலாம். நல்லா கொதிச்சுட்ருக்கு, இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டோங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல ஸ்மெல் வருதுங்க, பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்த பூண்டையும் இஞ்சியும் நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டையும் நம்ம சேர்த்த உடனே அவ்வளோ ஸ்மெல் வருங்க. அந்த அரோமா பார்த்தீங்கன்னா நல்லா நம்மளுக்கு அப்போவே சாப்பிடணும் போல தோணும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் வாசனை. இப்போ பாருங்கள், நம்ம அந்த இஞ்சி பூண்டையும் மிளகையும் சேர்த்த உடனே கிரேவி திக்காயிடுச்சு. இன்னும் இதை ஒரு 10 மினிட்ஸுங்க கொதிக்க வச்சு இன்னும் கொஞ்சம் திக்கானவனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அது வரைக்கும் இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்து நீங்களே செக் பண்ணி வேணும்னா உப்பு சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நண்டு மசாலா பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு. கிரேவியும் நல்லா திக்காகிடுச்சு. ஸோ இதை நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான். மணக்க மணக்க ஆவி பறக்க நம்மளுக்கு நாட்டு நண்டு ரெடி ஆகிடுச்சிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது பாருங்கள்.